ரெண்டாவது திருச்சிற்றம்பலம் அருணன், அருணன் திசைன்னா கிழக்கு திசைன்னு அர்த்தம். கிழக்கு திசையில தான் சூரியன் உதிக்கிறார். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன அவரே சொல்றார், இருள் போய் அகன்றது. இருளை சூரியன் உதிக்கிற போது பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்கும், பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சமா இருக்கும். அதே போல நம்முடைய ஆன்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லவர்களை கேட்கவும் பேசவும் அந்த இருளை நீக்கி, இறைவன் எப்படி சூரியன் எப்படி இருள் நீக்கி ஒளி வடிவமாக வந்து ஆன்மாவுக்கு அருளிக்கிறார, அப்பேற்பட்ட பெருமானே உன்னுடைய திருவடியினுடைய திருமுகத்தினுடைய கருணை வந்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னா, சூரியன் எழுகின்ற பொழுது எப்படி இருள்லாம் நீங்கி ஒளி வடிவமாக உலக இருக்கிறதோ, அதே போல நீ என்னுடைய அறியாமையினாலே மனத்தில் எழுந்தருகின்ற பொழுது என்னுடைய அறியாமையிலிருந்து சூரியன் போன்ற உன்னுடைய அருள் இங்கே வெளிச்சம்தான். இழையன நயன கடிமலர் வளரவன் அப்பேற்பட்ட பெருமானே, அழகிய மலர்களினாலே உன்னுடைய திருவடியை நாங்கள் போற்றுகின்றோம். இதான் முதல் என்னுடைய. அடுத்தது திரவிநிலை அறுபதம் உரல்வன இவையோரும் திருப்பெருந்துறை. அரை திரவிநிலை அறுபதம்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் பூக்களை கொண்டு இமையோர் திருப்பெருந்துறை ஒளிசூரி பூக்களை கொண்டு வழிபடுகின்ற இமையவர்கள் எல்லோரும் வழிபடுகின்ற ஆன்மாக்கள் எல்லோரும் வழிபடுகின்ற சிவபெருமானே, நீ அருள்நிதி தருவதற்காக இங்கே எழுந்தருளி இவையெல்லாம் ஆட்கொள்ளணும். ஆனந்தமலையே, மற்றவர்களெல்லாம் வந்து பொருளை கொடுத்தாங்க, இறைவன் அருள் தருவதற்காகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பெருமானே கிழக்கு திசையில் எழுந்தருளி எப்படி இருள் போய் வெளிச்சம் வருவதோ, அதாவது என்னுடைய உள்ளத்திலேயே ஆன்மாக்களுடைய அறியாமையை நீக்கி ஒளியை தருகின்ற சிவபெருமானே, அருளை தருகின்ற பெருமானே, அருள் நிதியை தராது, இறைவனுடைய அருள், அவர் அவருடைய அருளை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமானே எழுந்தருளுகிறேன்னு சொல்கிறார்.